கும்பராசி ராசி கும்பராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த கும்ப ராசியானது கால புருஷனுக்கு பதினோராவது ராசியான லாபஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்ப ராசி வீடியோக்குள்ள பொறுத்தமாரி இந்த மாதத்தோட கிரக நிலையை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல ரிஷப ராசியில் ராகுவும் விருச்சிக ராசியில் கேதுவும் இருக்காங்க அதற்கடுத்து மகர ராசியில் பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சனி சுக்ரன் செவ்வாய் இந்த மூவரும் பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க அதாவது இந்த மார்ச் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா மகரத்தில் தான் இருக்க போறாங்க இங்கு புதன் பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் இருக்காருங்க மார்ச் மாதம் ஏழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி மூன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ள இருப்பாரு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து மீனத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அடுத்து கும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் குருவும் சேர்ந்து இருக்காங்க இங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முழுக்க கும்பத்துல தான் இருக்க போறாரு சூரியன் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மீனத்திற்குள் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைங்க கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் இருக்கிறது நல்ல விஷயங்க அதே போல ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மாதத்துடைய முதல் பகுதியில உங்க ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அதாவது தன் வீட்டை வந்து தானே பார்க்கிறார் மேலும் குரு பகவானும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம மாற்றுடைய இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துக்கு ஏழு குடியவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து பயிற்சி ஆகிறார் அதே போல இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா புதன் உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய சனாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சி அது மட்டும் இல்லாம பன்னெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் பாத்தீங்கன்னா மாதம் முழுக்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டங்க குடும்பத்துல கடந்த காலங்கள நிலை வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் வந்து விலக போதிங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவுநிலை வந்து இப்போ வந்து உங்களோட உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வந்து நிலவ போது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிச்சயமா வருமானம் நல்லாவே இருக்கும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதற்கேற்ற செலவுகளும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சனி ஆட்சி செவ்வாய் வந்து உச்சம் சோ இந்த இரண்டு கிரகங்களும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால வீண் செலவுகளை வந்து செய்வீங்க தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க வீண் வெட்டி அந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமே இருக்காது அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத ஒரு செலவு நீங்க வந்து பண்ணுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்க கற்றுக்குங்க ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி வந்து ஆரம்பிக்க போது இங்கே கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ வரக்கூடிய பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து பயன்படும் அடுத்து திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருக்க பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து விழுந்துட்டு இருக்குங்க அதே போல ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல குடும்ப வாழ்க்கை வந்து அமையாதவங்களுக்கு இப்ப வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அமைத்துக் கொடுப்பார் குரு பகவான் அந்த வகையில் பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நிச்சயிக்கப்பட்டு உங்க மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வந்து இப்ப நீங்க வந்து அடைவீங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையான உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் நன்றாக இருக்குங்க இருவருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த நிலை வந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா சரியாக ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையா வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அதே போல பிரிஞ்சு சென்ற உறவுகளும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று சேரும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்த மூணு அப்படின்னு சொல்ல போடக்கூடிய செவ்வாயை பாக்குறதுனால மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் வந்து அதிகரிக்குங்க அசாத்திய தைரியம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து துணிச்சலாக செய்வீங்க அது மட்டும் இல்லாம இளைய சகோதர சகோதரிகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வப்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல அடுத்து ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காருங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து தாய் மற்றும் தந்தையாரால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து விளக்கும் முடிஞ்ச வந்து விட்டு கொடுத்து போங்க சிறப்பா இருக்கும் வாழ்க்கை அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து வண்டி வாங்குற ஏதாவது வாங்குற மாதிரி அடியில் இருக்கீங்கன்னா தாராளமா வாங்கலாம் அதே போல நிலப்புல ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாங்க வீடு கட்டுற மாதிரி அடியா இருந்தாலும் கட்டலாம் ஏன்னா பணம் வந்து கண்டிப்பா செலவாக போகுது அந்த செலவாக கூடிய பணத்தை வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவு செய்ய கத்துக்குங்க அப்படி பண்ணுங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு ஐந்து குடையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வராருங்க ரெண்டாம் இடத்துல புதன் வரும்போது நீச்சம் அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் எப்பவுமே ஒன் தெரிஞ்சுக்கங்க புதனுக்கு மட்டும்தான் வந்து தனி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நீச்ச நிலையிலும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்துல பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் பாத்தீங்கன்னா அது புதன் மட்டும்தாங்க மீனத்துல புதன் நீச்சம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவருடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் தான் இருக்கு ஸோ அந்த நட்சத்திரத்துல அவர் பயணிக்கும் போது கண்டிப்பா வந்து வலுவிழக்க மாட்டார் சுய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வந்து பயணிக்கும் போது அந்த கிரகம் நிச்சயமா வலுவிழக்காது அந்த வகையில பார்க்கும்போது புதன் வந்து வலுவாதான் இருக்காருங்க குடும்ப ஸ்தானத்துல வந்து ஐந்து குழந்தைகள் வரும்போது கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தை பாகியம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் அதே போல அரசு மற்றும் தனியார் வேலை வளர்ச்சி கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிருக்கலாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அத்தகைய தடைகள் வந்து இப்போ வந்து விலகி பதவி உயர்வு வந்து இப்போ வந்து கிடைக்குங்க சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஏன்னா ஐந்து குடையவன் வலுவா இருக்காரு அதே போல ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாராளமாக நீங்க வந்து உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம் படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க ஐந்தாம் இடத்த குரு பகவானும் பார்க்கறதுனால நிச்சயமாக வந்து நீங்க விருப்பப்பட்ட கல்வியை வந்து தேர்ந்தெடுத்து படிப்பீங்க அதே போல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாக இருக்குங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கறது ஐந்தாம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால இப்போ பாத்தீங்க கோவில் சம்பந்தமான விஷயத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க அதே போல் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்மீக தளத்திற்கு வந்து சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இப்ப வந்து உருவாகும் மொத்தத்துல கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கனமா இருக்கணுங்க பணம் கண்டிப்பா வருங்க கைக்கு வராமலாம் இருக்காதுங்க பண வரவு கண்டிப்பா நல்லாவே இருக்கும் ஆனா செலவுகளும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கனமா இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அடுத்து கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணி முதல் மார்ச் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து நாற்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அன்றைய நேரத்தில் மட்டும் முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையறதுனால மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த நல்ல விஷயங்களை தவிர்த்துடுங்க அதற்கடுத்து அதிர்ஷ்டகரமான மார்ச் மாதம் மூன்று நாலு ஐந்து அப்புறம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமில்லாத நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நன்றி வணக்கம்